சாட்டை துறைமுருகன், சாட்டை துறைமுருகன், யாரா நீ? டேய், எங்கிருந்துடா வந்த? ஏண்டா ஹீலர் பாஸ்கர் பத்தி பேசுற அளவுக்கு நீ அவ்வளோ பெரிய யோக்கியமா நீ? ஏண்டா டேய், உனக்கு என்னடா அருகதை இருக்குது? திருட்டு நாய கமனாட்டிடா நீ. ஒருத்தரை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி என்ன ஏதுன்னு பகுத்தறிய புத்தி இருக்கா உனக்கு? திரும்பி பாடுறா எத்தனை வீடியோ இருக்குன்னு. ஒவ்வொன்றும் வீடியோ பார்த்துட்டு அத்தனை வீடியோவும் பார்த்துட்டு வந்து பேசுறான் நாய. செருப்ப கழட்டி அடிச்சுட்டு தான் நான் வாங்கட்டணும். நீ மட்டும் முன்னாடி வந்திருந்த, செருப்பால் அவனை அடிச்சுட்டு தான் பேசியிருப்பேன். உனக்கெல்லாம் பேசுறதுக்கு யோக்கியதே இல்லை. மூடிக்கிட்டு இதுக்கு இது இப்போ இத்தனை நாள் வந்து டிஎம்கே வந்து பேசிக்கிட்டு இருந்தில்ல, இப்போ பேசுகிறா பார்க்கலாம். டிஎம்கே பற்றி பேசுகிறா பார்க்கலாம். ஏடா திருட்டு நாய, சாட்டை துறமுருகனா நீ? டிஎம்கே பற்றி இப்போ பேசுகிறா பார்க்கலாம். மூடிக்கிட்டு தானே இப்போ இப்போ இருக்கிற பேச முடியலன்னு. அதுக்கு இப்போ வேற எந்த டாபிக் எடுக்க முடியலன்னு சொல்லிட்டு ஹீலர் பாஸ்கரை பற்றி, ஹீலர் பாஸ்கரை பற்றி பேசுறதுக்கு உனக்கு 1% கூட யோக்கியது இல்லை. ஏடா தெரியும் அவங்களை பற்றி உனக்கு? அத்தனை வீடியோவும் பார்த்துட்டு வந்து பேசுறான் நாய, திருட்டு நாய. உனக்கு அவங்கள பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த ஒரு ரைட்ஸுமே இல்லடா திருட்டு நாய. எத்தனை ஆயிரம் பேர் தெரியுமா, எத்தனை லட்சம் பேர் தெரியுமாடா அவங்க சொல்ற பேச்சை கேட்டு எத்தனை பேர் குணமா இருந்திருக்காங்க, எத்தனை பேர் ஆரோக்கியமா இருக்காங்க தெரியுமா? திருட்டு நாய, உன் வேலை போனதுக்கு காரணமா ஹீலர் பாஸ்கர் கண்டிப்பா இருப்பாங்கடா. ஏன்னா நீ மெடிக்கல் ரிப்பு நாயி. எத்தனை பேர் ஹீலர் பாஸ்கர் பேச்சை கேட்டு மெடிக்கல் பக்கமே போகாம இருக்காங்க தெரியுமா? அந்த காண்டில் தான் நீ பேசியிருப்பான்னு நினைக்கிறேன். மெடிக்கல் ரேப்பு உன் வேலை போனதுக்கு காரணமாக ஹீலர் பாஸ்கராக இருந்திருக்கலாம். ஏன்னா ஹீலர் பாஸ்கருக்கு பேச்சு கேட்கிறவன் எவனுமே மெடிக்கல் பக்கம் போக மாட்டான். எதுக்கு ஆஸ்பத்திரி மெடிக்கல் பக்கமே போக மாட்டான், அந்த அளவுக்கு அவனும் ஆரோக்கியமாக இருக்கானுங்க. திருட்டு நாயி நீ, திடீர்னு எங்கேருந்தோ வந்து முனைச்சு விட்டு 5 லட்சம் சப்ஸ்கிரைபரில் இன்னைக்கு சொல்கிறான், 5 லட்சம் 6 லட்சம் சப்ஸ்கிரைபர் அவனுக்கு வரப்போகுது. எத்தனை பேர் அதில் வந்து ஹீலர் பாஸ்கரை பேச்சை கேட்டு உங்களுக்கு அது நல்லது, அது கரெக்டு தான், உங்களுக்கு அவங்க பேசுனது கரெக்டு தான் அப்படின்னு உங்களுக்கு உங்க மனசாட்சி தெரியும். அத்தனை பேரும் அவனுக்கு அன்சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த மாதிரி நாயை வந்து வளர விடக்கூடாது. இந்த மாதிரி நாயை வந்து ஏதாவது பேசி அவன் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏதாவது ஒரு டாபிக் எடுக்கணும். ஹாட்டா வந்து ஏதாவது அவன் பிடிச்சி இழுத்து விட்டு அவனை பேச வச்சு அவன் இந்த மாதிரி நாய்களுக்கெல்லாம் சப்போர்ட் பண்றத ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க. அந்த மாதிரி நாய்களுக்கு வந்து சேனலுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. இந்த நாயெல்லாம் தெருவில் வந்து செருப்பு கட்டி அடிக்கணும், ஒவ்வொருத்தரும் செருப்பால அடிக்கணும். ஏன்டா நாயை நீ என்னடா பிடிக்கும் விட்ட எத்தனை நாள்? அவங்க எத்தனை நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் வந்து பண்ணாம இது பண்ணாம திடீர்னு வந்து நீ வந்து வந்து பண்ணி அப்படின்னா 5 லட்சம் பேரும் வந்து அவங்க சொல்றது கேட்காம போனா உனக்கு என்னடா அதில் அவனுக்கு கிடைக்க போகுது? ஏன்டா திருட்டு நாய, துறைமுருகனா நீ? எந்த ஏரியாடா நீ பேசக்கூடாதுன்னு பாக்குறேன். ஒழுங்கு மரியாதை இனிமேட்டு என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோன்னு சொல்லிட்டு நான் லிங்க் அனுப்பவா? 2010 பாரிஸ் அலன் சார் சொன்ன மாதிரி 2010 வந்து அந்த இதெல்லாம் கண்டுபிடிச்சி ஃபேன் முன்னாடி வச்சு ஆக்சிஜன் சப்போர்ட் பண்ணுது, ஆக்சிஜன் வந்து வருது அந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண டாக்குமெண்ட்டும் நான் அனுப்புறேன். அதுக்கு மேல என்ன பகுத்தறிவாளர் நீ? ஒருத்தரை வந்து பத்தி பேசுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? என்ன பெரிய பெரிய ஆள் நீ? 5 லட்சம் பேர் சப்ஸ்கிரைப் இருந்த உடனே ஏண்டா யூடியூப் திடீர்னு நாளைக்கே காசு கொடுக்கறது நிறுத்தி பிடிச்சினா இது மாதிரிலாம் ஒரு டாபிக் வச்சுட்டு பேசுவியா? ஆனால் ஹீலர் பாஸ்கர் யூடியூப்ல இருந்து ஒரு பைசா காசு வரலனாலும் அவங்களால இது பேசிட்டு தான் இருப்பாங்க, இதை பரப்பிட்டு தான் இருப்பாங்க. அவங்களுடைய செயல் வந்து இந்த மனித குலத்துக்கு கண்டிப்பாக தேவை. ஆனால் உன்ன மாதிரி நாயினுடைய கேவலமான செயல் வந்து தேவையே இல்லை. நீ எல்லாம் இப்படி வாழ்றதுக்கு பிரயோஜனமே இல்லையே. ஏதாவது பிரயோஜனம் உண்டா நீ இது மாதிரி பேசுறதுக்கு? வாழ்றதுக்கு பிரயோஜனம் உண்டா? நீ வாழ்றதுனால ஒருத்தனுக்காவது பிரயோஜனம் உண்டா? உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்குது திருட்டு நாயே? ஹீலர் பாஸ்கரை பத்தி இன்னொரு தட்டி இந்த மாதிரி பேசினா செருப்பை கழட்டி அடிப்பான், வீடு தேடி வந்து செருப்பை கழட்டி அடிப்பேன். இதோட நிறுத்திக்க, இதான் லாஸ்ட் வார்னிங் உனக்கு.